வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம நாலேஜ் ப்ராக்டஸ்ல பார்க்க போறது அமெரிக்க வாழ் இந்தியர் உள்பட மூன்று பேருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு. 2019 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அபிஜித் பானர்ஜி, எஸ்தர் டுஃப்ளோ, மைக்கேல் கிராமர் ஆகிய மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க குடியுரிமை பெற்ற இந்தியர் உள்ளிட்ட மூன்று பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வாழ் இந்தியரான அபிஜித் பானர்ஜி, அமெரிக்க வாழ் பிரெஞ்சுக்காரரான அவரது மனைவி எஸ்தர் டுஃப்ளோ, அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார நிபுணர் மைக்கேல் கிராமர் ஆகியோருக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. புவர் எக்கனாமிக்ஸ் என்ற தலைப்பில் அபிஜித் பானர்ஜியும் அவரது மனைவி எஸ்தர் டுஃப்ளோவும் இணைந்து எழுதியுள்ள புத்தகம் உலக பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் புகழ் பெற்றது. உலக அளவில் வறுமை ஒழிப்பிற்கான அணுகுமுறைகளை வழங்கியதற்காக அபிஜித் பானர்ஜிக்கும் அவரது மனைவிக்கும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பொருளாதார நிபுணரான மைக்கேல் கிராமர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, 2019 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இரண்டாம் கேள்வி, அபிஜித் பானர்ஜியும் அவரது மனைவி எஸ்தர் டுஃப்ளோவும் இணைந்து எழுதியுள்ள புத்தகம் எது? இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.